ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோலேருந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணக்கூடிய ஃபோர் தௌசண்ட் செவன்டீன் வேக்கன்சி பார்த்தோம் அப்படியே தான் பார்க்க போகிறோம் ஸோ அதாச்சும் இந்த நாலாயிரத்து பதினேழு வேகன்சியுமே வந்து பார்த்திங்கன்னா ஆய்வக உதவியாளர் லேப் அசிஸ்டன்ட் அப்படின்ற கேட்டகரியில் தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஏஜ் என்ன சிலபஸ் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் என்ன செலக்ஷன் ப்ராசஸ் என்ன எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பிகாஸ் வந்து இது நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ இதுக்கான சிலபஸ் என்ன எப்படி நாங்கள் இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து நீங்கள் டென் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்க டுவெல்த்து என டிகிரி டிப்ளமோ சொல்லிட்டு என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே மினிமம் வந்து டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த வேகன்சிஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ரெக்ரூட் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் வந்து எந்த வேகன்சியுமே ஏதாச்சும் இந்த பர்டிகுலர் ஆய்வக உதவியாளர் அப்படின்ற கேட்டகிரியில் வந்து எந்த இதுவுமே வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரெக்ரூட் பண்ணவே இல்லை ஸோ இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலாயிரத்தி பதினாலு வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அண்ட் அதுக்கான பட்ஜெட்டும் வந்து ஒதுக்கிட்டாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் வந்து நடக்குன்ற மாதிரி வந்து எல்லாமே வந்து ப்ரெஸ் ரிலீஸும் வந்து கொடுத்துருந்தாங்க ப்ரீவியஸாக வந்து நம்மளும் வந்து நம்ம சேனல்லையே நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இப்போ இந்த கொரோனா இஷ்யூலாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதுக்கான ரெக்ரூட்மெண்ட்டும் நடக்கலை ஸோ அதை பார்த்தோன்னா எந்த அப்டேட்டுமே வரலை பட் ஆனால் வந்து இது இந்த ஆஃப்டர் கொரோனா ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நடக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்யூஷல் வந்து நீங்கள் குரூப் ஃபோருக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அஸ்வல்லஸ் அதே மாதிரி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து சயின்ஸுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சொந்த ஊர்லேயே வந்து இதுக்கான ஜாபும் வந்து நீங்கள் வாங்கிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்ட்டி டிசிக் பீப்புள் மேல் அண்ட் 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 வந்து இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து ஏன்னா எல்லா லொக்கேஷன்லையும் வந்து ஜாப் இருக்குது எல்லா லொக்கேஷன்லையும் வந்து நீங்கள் போஸ்டிங்கும் வாங்கி சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில வந்து இதுக்கான டீட்டெயில் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதை வச்சு வந்து இப்போ நம்ம இன்னும் பிரீஃபா வந்து பார்க்கலாம் ஏன்னா வந்து அதுல வந்து எப்படி செலக்ட் பண்ணிருக்காங்க அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன ஸோ அந்த டைம்ல வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயிலை வந்து நம்ம பார்க்கலாம் வீடியோஸ்கூர் நம்ம முழுசா பாருங்க சோ கைஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு வந்து அப்கமிங் வரப்போகுது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி பண்ணியிருப்பாங்க அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்றதையும் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது வேகன்சிஸ் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து அது வந்து உங்களுக்கு நடத்தி முடிச்சு ஸோ அதை வந்து ரெக்ரூட்டும் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ அதுக்கான சிலபஸ் வைஸ் அதாச்சும் எப்படி வந்து எக்ஸாம் பேட்டன் எப்படி வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க தென் அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த இன்டர்வியூ டுவென்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து எப்படி வந்து எடுக்கிறாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் வந்து ஒரு பத்து வருஷம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணால் அந்த இருபத்தஞ்சு மார்க்கில் வந்து ஒரு பத்து மார்க் வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்து கிடைச்சிடும் அண்ட் அதே மாதிரி வந்து ஹையர் குவாலிஃபிகேஷனில் வந்து டுவெல்த்தோ இல்லைனா டிகிரியோ வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா ஸோ அதுக்கும் வந்து சம மார்க் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் அண்ட் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஸோ அதுக்கு ஒரு டூ மார்க் சொல்லியிருக்காங்க அண்ட் அதுக்குமே வந்து உங்களுக்கு கிடைச்சிருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைவா வைஸ் வச்சு பேலன்ஸ் இருக்கக்கூடிய மார்க் வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் மார்க்கை டிபெண்ட் பண்ணி தான் வந்து அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அண்ட் ஆன்லைன் இன்டர் ஐ மீன் பேசிக் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா அந்த டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த ஹையர் குவாலிஃபிகேஷனு எக்ஸ்பீரியன்ஸு இந்த ரெஜிஸ்ட்ரேஷனு ஸோ அது எல்லாமே வந்து மைனஸ் ஆனது போக ஒரு எயிட் மார்க் இல்லைனா ஒரு செவன் மார்க் இருக்கும் ஸோ அது வைவா வைஸ் வச்சு வந்து எடுக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கனா மினிமம் வந்து டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே வந்து எவ்வளோ படிச்சிருந்தாலுமே ஓகே அண்ட் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் இயர்ஸ் வந்து தாண்டிருக்கணும் அண்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டாஃபுக்கு வந்து தேர்ட்டி வரைக்கும் சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்ஸிஎ எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பிசி எம்பிபிசி தேர்ட்டி டூ வரைக்கும் சொல்லியிருக்காங்க அண்ட் டெஸ்டிவிட கேண்டிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதே வந்து நீங்கள் டுவெல்த்து டிகிரி ஸோ அந்த மாதிரி வந்து படிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கூட கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதாச்சும் அந்த டைமில் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு ஸோ இப்போவும் வந்து அஸ்வெல்ஸ் வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான் வரும் ஓகேங்களா ஏன்னா இதுதான் பேட்டர்னு ஸோ இதோட வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து அட்டாச் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ளஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸாக வந்து ஜென்ரல் ஸ்டாஃபுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க சர்வீஸ் எல்லாமே சேர்த்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் எஸ்சி எஸ்டிஏ கேட்டகிரிக்கு வந்து பிப்டி ருபீஸ் சொல்லியிருக்காங்க சோ பிசிக்கல சேலஞ்ச் கேட்டகிரிக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் இருக்காங்க டிஸ்டிரிபியூட் வந்து தட் ஐ மீன் பிப்டி ருபீஸ் சொல்லியிருக்காங்க ஃபேஸ் கேள் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே குரூப் போர்க்கு வந்து உங்களுக்கு என்ன வருதோ அது அப்படியே வரும் ஸோ அதை விட வந்து கிரேட் பேவும் வந்து அதிகமாக தான் சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதிகமாக தான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து அப்ராக்ஸிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பர் மன்த் வந்து செவன்டீன் தௌசண்ட் கிட்ட கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சிலபஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் சிலபஸ் தான் ஓகேங்களா டென்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்ஸ்திலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் ஜென்ரல் நாலேஜ் ஸோ அதுதான் சயின்ஸ் கேட்டகிரியில் ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின் அண்ட் ஜென்ரல் நாலேஜில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி கொஸ்டின் சொல்லியிருக்காங்க அண்ட் அதுக்கான சிலபஸ் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸில் என்ன வரும் ஜென்ரல் நாலேஜ் என்ன வரும் ஸோ சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வந்து வந்து நீங்க படிக்கணும் பிளஸ் வந்து கரண்ட் அபேர்ஸ் டீட்டெயிலும் டிஸ்ட்ரிக் வைசாவே வந்து வேகன்சி வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்லேயே வந்து இந்த இடத்துல தான் நீங்க போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நோடல் சென்டரும் வந்து கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா பட் இனிமே அப்கமிங் வந்து எப்படி வர தெரில தெரியல ஏன்னா வந்து இப்போ அந்த டைமுக்கும் இப்போவும் கம்பேர் பண்ணும்போது ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறையவே வந்து அதிகமாயிருச்சு எல்லா சென்டர்லையும் போயிட்டு நீங்க அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க நினைக்கிறேன் அப்கமிங் அது வந்து அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இன்னும் வந்து ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த டைமிங்ல வந்து வந்துட்டு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கோ அதை வந்து தனியாக வந்து கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அதுக்கான நோடல் சென்டர்லாம் வந்து கொடுத்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இதுதான் வந்து ப்ரொசீஜர் டீட்டெயில் அண்ட் இதோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் கூட கிளியராக வந்து நீங்கள் படித்து பார்த்து கூட வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அண்ட் அப்கமிங் வந்து வந்த உடனே வந்து இன்னும் பிரீஃபாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ வரைக்கும் வந்து படிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸை ஃபாலோ பண்ணி படிங்க சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் வந்து என்ன தேவையோ ஸோ மாதிரி வந்து படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா வந்து உங்களுக்கு இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து எதுவும் வர வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த மினிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா முடிகிற வரைக்கும் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு வந்து எதுவுமே கண்டெக்ட் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி தான் இந்த எக்ஸாமும் சிக்ஸ் மந்த் கழிச்சு தான் வரும் உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ இப்பவே வந்து படித்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்போ அந்த டைமில் வந்து இந்த வேக்கன்சியுமே வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம் குரூப் ஃபோரும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை வந்து மஸ்டா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ